April 6, 1979 ரெண்டு மலேசியன் ஏர்லைன் ஸ்டாஃப் ஃபெடரல் ஹைவே ரோட் வழியாக க்ராஸ் பண்ணும்போது அப்போ அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த ரோட்டு சைடில் ஒரு காடி பக் பண்ணதாகவும், பேசஞ்சர் சீட்டில் ஒரு பொண்ணை கொடூரமாக கத்தியால் குத்தப்பட்டதாகவும், அந்த டிரைவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காடிக்கு பின்னாடி ரோட்டில் மயக்க நிலைமையில் இருந்திருக்காரு. ஸோ அவர் அன்கான்சியஸாக இருந்திருக்காரு. இது வேற எங்கேயும் நடக்கலைங்க, இது நம்ம மலேசியனால தான் நடந்திருக்கு. என்ன தான் நிறைய மர்டர் கேஸ் பார்த்தாலும் இந்த கேஸில் கொஞ்சம் ட்விஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது. கொஞ்சமா இல்லைங்க, கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. சரி இருக்கட்டும்டா, இவ்வளோ பெரிய பழைய காதை எடுத்து பேசுறேன், 1979 இருக்கும், இப்போ நம்ம 2021 இருக்கோம்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கதைக்கு வந்து மனுஷன் நாடி திரும்பி பார்க்க வச்ச ஒரு கதையாக தான் இருக்கும். என்னதான் பழைய கதையாக இருந்தாலும் இந்த கொலை பண்ணதை யாருன்னு இந்த நாள் இருக்க கண்டே பிடிக்க முடியல. சரியாக 40 வருஷம் ஆகும் இந்த கதையை பற்றி நிறைய பரபரப்பாக தான் மனுஷன் பேசிட்டு வருது. இதை வச்சு நிறைய புக்கு விளையாக்கியிருக்காங்க, நிறைய டிவி சேனல் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு, அவங்க பேர் தான் ஜீன் பெரேரா. எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வணக்கம் காய்ஸ், நான் டனிஷ்குமார், ஆரம்பிக்கலாமா? ஜீன் பெரேரா 1948 மலேசியாவில் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை மலேசியா பியூட்டி குயின் கூட சொல்லுவாங்க. ஏன்னா 1971 இவங்க நிறைய டைட்டில் வச்சிருக்காங்க, அதாவது மிஸ் மலேசியா, மிஸ் நகரி செம்லான், மிஸ் லெங்கோர். அதுக்கப்புறம் இந்த பியூட்டி பிஜன்லாம் முடிஞ்சோடனே அவங்க என்ன ஆகிறாங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகுறாங்க. சுல்தான் அப்துல் சமாட் பித்தரஞ்சாயில் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஜீன் பெரேரா எஸ் சீனப்பாவோட கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு 3 குழந்தை இருக்கு. ஜீன் பெரேரா இறந்து போற 4 மாசத்துக்கு முன்னுக்கு எஸ் சீனப்பா இறந்து போகிறாரு. ஜீன் பெரேராவும் அவங்களோட ஹஸ்பண்ட் எஸ் சீனப்பாவும் ஒரு டின்னர் டேட் முடிச்சு வரும்போது வர்ற வழியில பித்தளி ஜெயிலர் இருக்கிற ரோட்ல அடிபட்டு அவர் அங்கேயே இறந்துறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜீன் பெரேராக்கு ஒன்றும் ஆகல, அவங்க அந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சிட்டாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துலேருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மாமியார் வீட்டில் போயிட்டு இவங்களும் அவங்க பிள்ளைங்களும் போய் தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சின்னப்பாவோட தம்பி கார்த்திகேசு கூட இவங்க அறிமுகமாகறாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. April 6, 1979 ரெண்டு மலேசியன் ஏர்லைன்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஹைவே வழியாக கிராஸ் பண்ணும்போது அப்போதான் அவங்க அந்த காடிக்குள்ள பாத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கத்தியால் குத்தப்பட்டதாகவும், அந்த காடிக்கு பின்னாடி அதாவது ரோட்டில் வந்து ஒருத்தர் அன்கான்சியஸாக மயங்கி இருக்கிறதாகவும், இவர் தான் கார்த்திகேசு, அப்புறம் அந்த காடிக்குள்ள இருக்கிறவங்க தான் ஜெயின் பெரேரா. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் அஜீஸ் ஏர்போர்ட் பக்கத்தில், அதாவது 5 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ வந்து 10 மினிட்ஸ் காய் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஓரமாக அந்த காடி பக் பண்ணி இருந்துச்சு. போலீஸ் உடனே அந்த சீனுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகை சும்மா ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க அவர் வந்து மூச்சு விடுதாவும், ஸோ இவர் காப்பாற்ற முடியும் நினச்சி அவங்க கொண்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இவங்க தான் ஜீன் பெரேரா. ஜீன் பெரேரா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சுன்னா அவங்க நெஞ்சிலே வந்து 10 தடவை கத்தியால் யாரும் குத்தியிருக்காங்கதாவும், கையிலையும் காயம் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் வந்து இது மர்டர் கேஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 20 நாள் சண்டே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கார்த்திகேசுவை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. போலீஸ் ஞாதா கார்த்திகேசு தான் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரை ஜெயிலில் தள்ளுறாங்கன்னா இங்கே தான் நிறைய தியோரி உருவாகுது. சரி இந்த தியோரிக்கு போடுற முன்னுக்கு ஒரு குட்டி கதையை பார்ப்போம். போலீஸ் கார்த்திகேசு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நீ எப்படி தான் அன்கான்சியஸ் ஆகுதுனா, உனக்கு என்னதான் ஆச்சு அந்த நாளைக்குன்னு கேட்கும்போது தான் கார்த்திகேசு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அவர் யூரின் வந்ததுனாலும் அவர் அதை பாஸ் பண்ண போகிறதுக்கு கழுத்து வந்து வெளியே போகும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து இவர் கட்டையால அடிச்சதுனால இவர் அன்கான்சியஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் டாக்டர் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்து தலையில் எந்த ஒரு காயமும் இல்லை, ஏன்னா அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரத்தமும் இல்லை, ரெண்டாவது வந்து இவருக்கு மண்டல் எங்கேயும் ஒரு காயமும் இல்லை. அதுக்கு அங்கிட்டு போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, இவர் உண்மையாக தான் இந்த யூரின் பாஸ் பண்ணியிருக்காரு அங்கேன்னு. அங்கே செக் பண்ணும்போது எந்த ஒரு வாடையும் அங்கே இல்லை. போலீஸ் இவரை திரும்பி திரும்பி கேட்கும்போது அப்பயும் அவர் வந்து ஒரே பதிலாக சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒன்றுமே தெரில, நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன், இந்த ஒரு கதையை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜீன் பெரேரோட ஹஸ்பண்ட் சின்ன பிறந்தோடனே இவங்க வந்து கார்த்திகேசு தான் லவ் பண்ணாங்க. ஸோ இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சர்ச்சை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சர்ச்சில் போயிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இவங்க யாரும் வந்து அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை. போலீஸ் கார்த்திகேசு விசாரிக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு தடைகள் கிடைக்காதனால இது வந்து வீட்டில் போய் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் அவங்களாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கார்த்திகேசு அவங்க இருக்கிற வீட்டில் கொண்டு போகிறாங்க. அவங்க இருக்கிற வீட்டில் போய் பார்த்தோன்னே தான் வந்து போலீஸுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு. ஒரு பேக்கில் ஃபுல்லாக ஒரு லெட்டர் இருந்துச்சு. என்னடா அந்த லெட்டர்னு சொல்லி திறந்து பார்க்கும் போது தான் இருந்திருக்கு, ஒரு 20 லவ் லெட்டர் இருந்திருக்கு. இது யார் எழுதுன லவ் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜீன் பெரேராக்கும் டாக்டர் நரடா வர்ணசூர்யா, இவர் ஸ்ரீரங்கல இருக்க டாக்டருக்கிட்ட
இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து லவ் இருந்திருக்கு. இந்த லெட்டர் எழுதுற தேதியில பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போறது மின்னிக்கில இருந்து இந்த லெட்டர் எல்லாம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. சில லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, சில லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணாம இவங்களே வச்சிருக்காங்க. டாக்டர் நாரடா வர்ணசோரியா வந்து மலேசியா விசிட் ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஜெயின் பெரேராவை மீட் பண்றாரு செப்டம்பர் 1978ல. இப்ப நம்ம தியோரிக்குள்ள போவோம். தியோரி நம்பர் 1, இந்த விஷயம்லாம் ஒருவேளை கார்த்திகேசுக்கு தெரிஞ்சு அவர் கத்தியால அவங்களை குத்திட்டு அங்க இருக்கிற ஆத்துல அந்த கத்தியை வீசிட்டு இவரே அன்கான்சியஸா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு படுத்திருக்கலாம் கூட சொல்றாங்க. ஒண்ணு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மர்டர் சீன்ல எந்த ஒரு கத்தியும் அவங்களுக்கு கிடைக்கல. சோ எப்படிதான் அவங்க கொண்டிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா கத்தியால தான் குத்தி இருந்திருக்கு. தியோரி நம்பர் 2, அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு விட்னஸ் பார்த்துருக்காது. அதாவது ரெண்டு காடி இருந்திருக்கு, ஒன்னு ஜெயின் பெரேரா காடியும் இன்னொரு காடி வந்து ஏத்தாப்ல இருந்திருக்கு. லைட் ஆஃப் பண்ணியிருந்தாவும் மூணு பேர் வந்து அந்த காடி சுத்தி டார்ச் லைட் வச்சு நின்று இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தான் யாரும் தெரியாத ஒரு மர்மமான நபர் தான் இவங்களை கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது தியோரி உருவாகுது. அதுக்கிட்டே கார்த்திகேஸ் வந்து கோர்ட்ல ஏத்துறாங்க, ஏன்னா ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு. ஸோ தண்டனை கொடுக்கும்போது ஒரு விட்னஸ் வந்து சொல்றாங்க, ஏன்னா போலீஸுக்கு வந்து ஒரு போதுமான எவிடன்ஸ் கிடைக்கல. இந்த விட்னஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பந்தலுந்தா ஜெயதிலக். இவர் வந்து ஜெயின் பெரேராவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஒரு வாட்டி கார்த்திகேஸ் வந்து இந்த பந்தலுந்தா ஜெயதிலக் கிட்ட வந்து இந்த பொம்பளை வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, இவங்க வந்து வாழ்றது தகுதியே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப கோர்ட்ல போதுமான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே கார்த்திகேசுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நாலு நாள் கழிச்சு பந்தல் வந்த ஜெயத்திலாக்கு வந்து சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் போய் இதெல்லாம் உண்மையே இல்லைன்னு சொன்னோடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இவரை பிடிச்சி ஜெயில தள்ளுறாங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு கார்த்திகேசு ரிலீஸ் பண்றாங்க. இந்த பந்தல் வந்த ஜெயத்திலாக்கா 10 வருஷமா ஜெயில போட்டாங்க. சோ அவர் 10 வருஷம் ஜெயில இருக்கும் போது 2 வருஷத்துல அவர் இறந்து போயிடுறாரு ஜெயில. 20 May 1981 கார்த்திகேசு ரிலீஸ் ஆயிட்டாரு. கார்த்திகேசு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அதுக்கு அங்கிட்ட கல்யாணமும் பண்ணிட்டாரு. இவ்வளவு விஷயம் நம்ம பாத்துட்டோமே, இப்ப என்னோட விஷயத்துக்கு நான் வரேன். நான் இந்த கேஸ வந்து பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு பாக்குறேன். ஏன்னா அங்க அவ்வளவு ஒரு குழு எவிடன்ஸ் விட்டு போயும் ஏன் போலீஸால கண்டுபிடிக்கல. ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஜீன் பெரேரா இறந்து போகும்போது அவங்க சீட் பெல்ட் போட்டு நிலைமையில தான் இருந்திருக்காங்க. அப்ப ஒரு ஆள் வெளியேந்து வந்து குத்தும் போதே கண்டிப்பா வந்து இவங்க சீட் பெல்ட் கழட்டி இருப்பாங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சீட் பெல்ட் போட்ட நிலைமையில தான் இருந்திருக்கு. இன்னொன்னு ஒரு ஃபாஸ்ட் பண்ணி தான் குத்தி இருப்பாங்க, கையில கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அடையாளம் இருந்திருக்கும். ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதுவுமே இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா கார்த்திகேஸ் வந்து தலையில அடிச்சுதான் அன்கான்சியஸ் ஆயிருக்கேன்னு சொல்றாரு. சோ அவர் உளுந்த இடத்துல வந்து அங்க நியர்பையா தான் உளுந்திருக்காங்க சொல்றாங்க. கண்டிப்பா அடிக்கும் போது இவங்க ஏதாவது பாத்திருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்க்கும் போது இவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு யாராச்சும் அந்த கதவை வந்து கண்ணாடி கண்டிப்பா சாத்தி தான் இருந்திருக்கும். அந்த கதவை வந்து திறக்கும் போது அங்க ஒரு கை ரேகை இருந்திருக்கும், அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயின் பெரேராவும் கார்த்திகேஸ் வந்து கேரள போய் சுத்தி பார்த்துட்டு தான் வந்து அந்த பாதை வழியா வந்திருக்காங்க. ஸோ வரும்போது மேபி ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ஒரு கலந்து கொடுத்து அவங்க மயக்க நிலைமையில போயிட்டு அதுக்கு அங்கிட்டு ஒரு கத்தி எடுத்து கொண்டுதான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நிறைய பேர் நம்பப்பட்டு வர கதை என்னன்னா இவர் தான் வந்து கொண்டுட்டு அந்த கத்தியை வந்து அந்த ஆத்துல வீசிக்கணும்னு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாதனால, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஆத்துல ஏதாச்சும் கத்தி இருந்துச்சானு. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாதனால சோ இதோ கண்டுபிடிக்க முடியாம போச்சு. மேபி இந்த கேஸ்ல நிறைய லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஃபைனலி இந்த வீடியோட அண்டக வந்தாச்சு. மலேசியால ஒரு அன்சால்வ் கேஸ்ல வந்து இதுவும் ஒரு கேஸ் தான். ஏன்னா இந்த கேஸ் வச்சு புக்கே வெளியாகிருக்காங்க. ரெண்டாவது டிவி சேனல் நிறைய டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஷோவை. நான் ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், யார் இந்த வீடியோ பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப், டனிஷ்குமார்.